ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக காயெல்லாம் வந்து தோலை சீவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பீர்க்கங்காயும் தோலை சீவிட்டு தோலை தூக்கி போட்டுட்டு சதப்பகுதியை மட்டும் நம்ம செய்வோம். ஆனால் பீர்க்கங்காய் தோலில் அவ்வளோ சத்து இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேஸ்ட்டையும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம். பீர்க்கங்காயில் ஒரு துவையல் செய்யலாம். அது வந்து சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காவை உப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடலாம், ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடலாம். ஏன் உப்பு தண்ணியில் கழுவணும் அப்படின்னா, இதில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதனால் நல்லா உப்பு தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம கழுவ வேண்டாம், அதனால் முதலையே நல்லா கல் உப்பு போட்ட தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீலர் வச்சு இந்த தோலெல்லாம் அப்படி சீவிக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தோல் எடுத்துடலாம். எல்லா தோலையும் மெதுவாக எடுத்துடலாம். பீர்க்கங்காயில் அவ்வளோ சத்து இருக்கான், சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய சத்து இருக்குது. அதே மாதிரி இந்த தோலும் அவ்வளோ சத்து நிறைஞ்சதான். இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும் போல் இருக்குது, பித்தத்தையும் நல்லா போக்கிருமா. அதுக்காக நம்ம வந்து இந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைச்சிடலாம், ஒரு துவையல் செஞ்சிடலாம். இந்த துவையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், யாரும் சொன்னால் தான் நம்புவாங்க இந்த பீர்க்கங்காய் தோலில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம சீவியாச்சு, இந்த காயை தனியாக எடுத்துடலாம், இந்த தோலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் விட்டு, எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, உங்கள் விருப்பம்தான். எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த சீவி வச்சுருக்க தோலை போட்டு வதக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவியாச்சு, அதனால் கழுவணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஹையில் வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அதில் இருக்க தண்ணிலாம் தண்ணிச்சத்துலாம் குறைஞ்சி அது நல்லா வதங்கிடும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பீர்க்கங்காய் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட பாகற்காய்க்கு மாற்ற நம்ம இதை எடுத்துக்கலாமா, அப்போனா அதில் எவ்வளோ சத்து இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கின் டிசீஸ்லாம் வந்ததுன்னா இது அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பீர்க்கங்காய் ரொம்ப நல்ல மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த தோல்லையும் இதை நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. போதும் இந்த காயை வச்சுட்டு இதை எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம இது ஒரு துவையல் பண்ணிடலாம். அதே கடாயில் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ, நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கலாம். அது கூட காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4-5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1-2 சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1 குறைச்சிக்கலாம். இது மீடியமாக இருக்கும், நல்லா வதக்கிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இஞ்சி போட்டு பாருங்களேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் இல்லை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் செவந்து வரட்டும். அதே மாதிரி இந்த பூண்டு புளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் அயன் நிறையா இருக்குது, அதனால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கருவேப்பிலை எங்கெங்கே சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புலலாம் போட்டால் பிள்ளைங்க எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துவையலெல்லாம் சேர்த்துடணும். அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதுவும் கூடுதலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் தனியாக நம்ம
வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பீர்க்கங்காய் தோலோடையே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஆற விடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது சூடோடு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டு ஆறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இது நல்லா அரைப்பட்டுரும், நல்லா வதங்கியிருக்குல்ல, அதனால் நல்லா அரைப்பட்டுரும். நல்லா புதினா துவையல், கொத்தமல்லி துவையல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் தோலில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் தெரியவே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது வேணும்னா நம்ம தாளிச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். நல்லா சத்து அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது ஒன்றத்தோடு சேர்த்து வச்சு அதை சாப்பிட்றலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காய் துவையில் செய்ய மறந்துடாதீங்க. இது இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தூக்கி போட்டுறாமல் செஞ்சால் இது ஒரு நாளைக்கு ஒரு சைட் டிஷ் ஆகிடுதுல. கண்டிப்பாக மறந்துடாமல் இதை செஞ்சு பாருங்கள். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் நேரத்தில் நம்ம நிறையவே எடுத்துக்கலாம், பித்தத்தையும் தணிக்கும். சரியா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, பாய்.